முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் வெளிநாட்டுக்கு செல்ல தடை விதித்துக் கொழும்பூர் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோனினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை இன்றைய தினம் கருத்தில் கொண்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. எதிர்வரும் தினங்களில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படவுள்ளதாக ஆளும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று இரவு அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆளும் கட்சியின் கூட்டத்தின் போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் நெருக்கடி நிலை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதாம கடினமின் சபையும் ஜால கிரமவாத் கிரிம் பிரிபந்தவ தமை அப்பி கருவா கிராமத்தி துமாகேங் கதாக்கல இல்லா சிட்டி ஏக்கன தனட தெல் பிரவாகனே நத்தன் தெல் அபாதீம பிலிபந்தவ ඒ වගේම අනෙකුත් අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ලබා දීම පිළිබඳව මහ ජනතාව විශාල පීඩනයකට පත් වෙලා තිබෙන බව පුදී ආමෛචරවේ කුරිත ඉන්ද්‍රේ තින මෙදවම් කලන්දුරයාඩපඩවිලේ නාටින් තත්පෝදිය නිර්කඩියාන නිලියල් මිගවම් විරේවාග වළංගල්කල් කට්ටමයිපේ සේට්පඩතවද කුරිතේ පෙරදමරෙඩම් නාම් වලියුරුතිනෝ තත්පෝද එන්නේ පෙට්‍රු කොඩපද තුරබිලුම් ඒණියේ අත්‍යවශ්‍ය පොරොක්කලි පෙට්‍රු කොල්වදිල් පොදුමක්කල් පාරි අලුත්තංගලුකු මුහම් කොඩත වරකිටනර එන්බදේ අරස පුරින්දු කොණ්ඩුල්ලදේ එනවේ ඉන්ද එන්නේ ප්‍රචිනියේ විරේවාග තීර්පදකාන නඩබඩිකේකල් කුරිතේ නාම් ඉංග අවදානම් සෙලිතිනෝ அதேபோன்று ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதால் நாட்டில் உள்ள நெருக்கடி நிலைக்கு பதிலொன்று கிடைக்கும் என்றால் நாம் இந்த விடயத்தில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டியம கேபினட் மண்டலයක් කියලා කියන්න බෑ. දැන් මේ සාකච්ඡා යන්නේ දැන් කොහොමද අපි මේක කරන්න කියලා. ඉස්සරහට අපි මේක නිකන් යන්න දෙන්න බෑනේ. ඒක නිසා නාලේ ಅಲ್ಲදී නාලි මරදිනම් அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர். ඔව් ඒකට අන්ත දීපෙන් දෙන්න දිනේ පිටයි.